நண்பர்களே, நான் ஸ்பாக். இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயல்ல வந்து அறுவடை நடந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல கருது அருவா வச்சு கையால அறுவடை பண்ணுவாங்க. இங்க வந்து மிஷின்ல அறுத்துட்டு இருக்காங்க. ரொம்பவே குயிக்கா முடியுது. இது எப்படி குயிக்கா முடியுது, எவ்வளவு நேரம் ஆகும், அந்த காலத்துல ஒரு ஏக்கர் அறுவடை பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும், இந்த மிஷின்ல எவ்வளவு டைம் எடுக்கும், அதுல வெள்ள டிஃபரெண்ட், எவ்வளவு நெல்லை வந்து எப்படி தனியா பிரிச்சு எடுக்கிறது அப்படிங்கறத டோட்டலாக இந்த வீடியோல காட்ட போறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. சூப்பரான ஒரு வீடியோ இருக்க போகுது பாருங்க. மிஷின் ஓடிட்டு இருக்கு, ரொம்ப குயிக்கா அறுவடை பண்ணது. காரணம் அவங்க காட்டுறேன் எப்படி இறக்குன்னு பேலன்ஸ் ஆன அந்த நெல் கதிரெல்லாம் வந்து கையால இருக்கிறாங்க. அரங்கப்பூர் இதெல்லாம் வந்து அந்த மிஷின் வந்து எட்டு வரைக்கும் வர முடியாது. அதனால அந்த கதிரை அருவா வச்சு அறுக்கிறாங்க. இந்த வயல் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு முந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர் கணக்குல சொல்லுவாங்க. இந்த ஒரு முந்திரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 25 சென்ட் வரும்னு வைக்கலாம். ஒரு 25 சென்ட் இடம், கிட்டத்தட்ட ஒரு 5 கிரவுண்ட் இடம், அதில் வந்து விவசாயம் பண்ணி அந்த நெல்லை வந்து அறுவடை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸில் வந்து இதை வந்து ஃபுல்லாகவே அறுத்து முடிச்சுட்டாங்க. இது வந்து அந்த நெல்லை வந்து அந்த டேங்கில் சேவ் பண்ணி வச்சிருக்கு. இப்போ அது வந்து அந்த டிராக்டரில் போய் குட்டோம். இப்போ நம்ம அதையும் காட்டுவோம். இப்போ வந்து 20 நிமிஷம்னா ஒரு சென்டில் உள்ள இதை அறுக்கிறதுக்கு வந்து 1 நிமிஷம்னா இந்த இதுக்கு வந்து மிஷினுக்கு வந்து டைம் எடுக்குது. இதுதான் ஃபைனல் முடிய போகுது. அவ்வளோதாங்க. 25 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 25 சென்டை வந்து அப்படியே அறுத்து முடிச்சிருச்சு. அந்த நெல்லாம் கொண்டு போய் அந்த டிராக்டர்ல கொடுத்தா அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபுல்லா அறுத்துட்டாங்க. அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற டிராக்டர் வந்து ரெடியா நிக்குது. அதுல கொட்ட போறாங்க பாக்கலாம். வயல் வந்து அறுத்துக்கிட்டு இருந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் வந்து அண்ணனோட வயல் இருக்கு, அடுத்து மிஷின் வந்து அறுக்க போகுது. இவங்கள்ட்ட வந்து சில விஷயங்கள் நம்ம கேட்டுக்கணும். சரி, காலத்தில் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு அறுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 25 ஆள் விட்டு அறுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது காலையில் ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சோம்னா ஒரு 4 மணிக்கு அந்த விவசாயத்தை முடிச்சிருவோம். முடிச்சிருப்போம். அன்னைக்கு நிலைமைக்கு உள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு மகசூல் நம்ம இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கலாம். செலவு பொருளாதாரம் வந்து கம்மியாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து செலவுகள் அதிகமா கூடிருச்சு. இன்னைக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கிற விவசாயத்தை வந்து நம்ம பண்ண முடியல. எவ்வளவுதான் செலவு பண்ணாமலும் அது நம்ம வரவுக்கும் செலவுக்குமே கரெக்டா வந்துருது. அப்படி சொல்லும்போது இன்னைக்கு கையால அறுக்கிறதுக்கு மிஷின்ல இருக்கு அப்படின்னா இந்த ஈர மறைஞ்சினாலும் மிஷினுக்கே 2000 ரூபாய்க்கு போயிருது. ஒரு மணி நேரம், ஆமா, ஒரு மணி நேரத்துக்கு 2000 ரூபாய் மிஷின் போயிருது. அப்போ வந்து ஒரு மணி நேரத்துல வந்து ஒரு ஏக்கர் அறுத்து முடிச்சிடலாம். முடிச்சிடலாம் சார். ஒரு ஏக்கர் அறுத்து முடிச்சிடலாம். ஒரு 2000 ரூபாய் கூலி. இதே 25 பேர் ஆள் விட்டு எவ்வளவு நேரம் கூலி ஆகும்? இன்னைக்கு இன்னைக்கு விட்டு அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு ஒரு நம்ம ஆள் கூலி, ஒரு ஆள், ஒரு பொம்பளை ஆளுக்கு வந்து 400 ரூபாய் 400 ரூபாய் 4 அடிச்சு நெல் ஒப்படி பண்ணி எடுத்துருவோம்.
எப்படி பார்த்தாலும் ஒரு 30 மூட்டை வரும், 1300 ரூபா 1400 ரூபா போய்கிட்டு இருக்கு. இந்த டீலக்ஸ் சொல்றது இதெல்லாம் டீலக்ஸ், அதே வந்து இப்போ ஆர்என்ஆர்னு போட்டிருக்கோம். அது வந்து அப்படின்னா 1700க்கு எடுக்கிறாங்க. ஜோதின்னு ஒரு நெல் போட்டிருக்காப்புல, அது வந்து அப்படிங்கிறது 1300க்கு போகுது. கிட்டத்தட்ட வந்து 30 மூட்டை ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபா வருது. ஆச்சரியமா இருக்குது. இடைத்தரகர்கள் தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க. இவங்க வந்து 6 மாசம் கஷ்டப்பட்டு வயல்ல மலையில சேத்துல இறங்கி அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாலும் 10,000 ரூபா லாபம் கிடைக்குதா? கண்டிப்பா. இதுக்குதான் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இவங்க சரியான முறையில கணக்கு பார்த்தாங்கன்னா நம்ம உண்மையிலேயே வாழ முடியாது. அரிசி வாங்கி ஒரு கிலோ வந்து 500 ரூபா 1000 ரூபா விற்கணும். கண்டிப்பா. 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் நல்லா அரிசி விற்கணும்னா கண்டிப்பா இவங்களுடைய அந்த தாராள அந்த எண்ணமும் அந்த உழைப்புக்கு தக்கன கூலி வாங்காத காரணம் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களோட உழைப்புக்கு வந்து பெரிய மதிப்பு போடணும். ஆனா அதை அவங்க வந்து பெருசா பாக்குறது இல்லைங்கிறதான் நிதர்சனமான ஒண்ணு. கண்டிப்பா. அறுவடை பண்ண அந்த நெல்லையெல்லாம் டிராக்டரில் ஏற்றிட்டு வரதை நீங்கள் பார்க்குறீங்க. லாரி வரக்கூடிய ஒரு ஃப்ளாட்டான இடத்துல இந்த நெல்லையெல்லாம் கொட்டி கொஞ்சம் நேரம் காய வைப்பாங்க. காஞ்ச பிறகு அதை வந்து சாக்கு மூடியில் கட்டுவாங்க. அதை வந்து வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போயிட்டு மில்லில் கொடுத்து அதை வந்து திரித்து அது வந்து அரிசியாக நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பயன்பாட்டுக்கு வருது. இப்படி தாங்க வந்து ஒரு நெல் வந்து நம்மளுடைய கைக்கு அரிசியாக வர்ற ப்ராசஸ் நடக்குது. அண்ணன்ட்டை நான் வந்து கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் கையால் அறுத்து காட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. சரி தம்பி, அறுத்து காட்ட நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அந்த காலத்து முறையில் வந்து எப்படி அந்த கருதருவா வச்சு எப்படி அறுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மெத்தட் தான். ஆமாம் சார், கையால் அறுக்கிற மெத்தட். ஆமாம் சார். இது அறுத்துக்கிட்டு இருக்கும்போது இடையில வந்து பாம்பு பள்ளி பூரா தேலு நட்டாக்கோழி இந்த மாதிரிலாம் வரேன். இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். விவசாயங்கிறது வந்து நம்ம அப்புறம் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இது வந்து இதுதான் அந்த காலத்து மெத்தட்ல வந்து கையில அறுக்கிறது. இதை என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஆமா அடிக்கணும், எடுத்துக்கொண்டு போய் ஒரு கல்ல வச்சு அடிப்பாங்க. ஆமா சார். அந்த நெல் எல்லாம் தனியா கொட்டும், நெல் மணிலாம். கண்டிப்பா சார். அதுக்கப்புறம் அதை வந்து காத்துல வந்து அப்படியே ஆட விடுவாங்க. ஆமா, மிஷின் பறக்கிறது. ஆமா ஆமா, இவ்வளவு வேலை இருந்துச்சு. இதெல்லாம் வந்து இந்த மிஷின் வந்து ரொம்ப சிம்பிள் ஆகிருக்கு. ஆமா, விவசாயிகள் எக்காரணத்தை மட்டும் லாபகரத்தை எதிர்பார்க்க முடியாது, லாபம் கிடைக்காது. ஒவ்வொரு வைக்க குளத்தை வெட்டினா கூட நஷ்டம் தான். ஆனா எங்களுக்கு என்ன தெரியுமா, ஒரு 100 மூட்டை போட்டோம்னா மொத்தமா ஒரு அமௌண்ட்டை எதிர்பார்ப்போம். அது வந்துச்சுன்னா சில நல்ல காரியங்களுக்கு அதை பயன்படுத்தும். 1.5 லட்சம் ரூபா கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ 1.5 லட்சம் ஒரே நேரத்தில் பார்க்க இயலாது. அந்த 1.5 லட்சம் வச்சு நாங்கள் ஒரு சில காரியங்களை ஜெயிச்சிடும். அதுதான் விவசாயத்தில் உள்ள நன்மையை ஒழிய வேற விவசாயத்தை பொறுத்தவரையிலும் இப்போ உள்ள காலங்களுக்கு உர விலை, மருந்து விலை, கூலிகள் எதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா எதுவுமே எங்களுக்கு லாபகரம் இல்லை. ஏன்னா சொந்த வய சொந்த உழைப்புனால நாங்கள் அதை கண்டுக்கிறது இல்லை. அந்த உழைப்பு கிடைச்ச ஊதியம் கடவுள் கொடுத்ததுங்கிற மாதிரி நாங்கள் அதை பெரும் பாக்கியமாக எதுக்கிறோம். இந்த அதான் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடையாது. ஒரு காலம் மினிமம் போனால் ஒரு கொத்தனார் கரண்ட் எடுத்தால் 1000 ரூபா, ஒரு லேடி வந்தாங்கன்னா 400 ரூபா, அப்போ ஒரு ஆணும் பொண்ணும் வேலை பார்த்தோம்னா 1400 ரூபா செலவானாலும் 1000 முஞ்சும். இப்போ அப்படி நான் 40 நாள் நின்றுருக்கேன், 40,000 இழப்பு. விவசாயம் இப்போ இந்த 2 ஏக்கர் எடுத்து 53 மூடம் வந்து, அப்போ அது எங்களுக்கு நஷ்டம் தான். இந்த 53 வந்து ஒரு 75-80 ரூபாய் மொத்தமாக பார்க்குறோம். இந்த மொத்தமாக பார்த்ததுனால எங்களுக்கு ஒரு சந்த மிக மகிழ்ச்சியோடவும் சந்தோஷத்தோடவும் அதை ஈடுபாடு கொண்டு அதை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தும். ரொம்ப சந்தோஷம் நண்பர்கள். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கிராமங்களில் வயலில் வந்து மிஷினை வச்சு எப்படி அறுவடை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம காட்டியிருப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறோம். அது போக விவசாயிகள் சந்திக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். உண்மையில யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி அறுக்கக்கூடிய இந்த வைக்கோலையெல்லாம் கட்டக்கூடிய இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு வந்து வேற ஒரு மிஷின் இருக்கும். நெல் போக மீதி இருக்கக்கூடிய வைக்கோலை வந்து
வேற ஒரு மிஷின் வந்து கட்டி ரோல் பண்ணி கொடுக்கும். அதை வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து தனியாக போடுவோம். இந்த வீடியோ உண்மையிலே ஒரு பயனுள்ள வீடியோ இருக்குன்னு நம்புறேன். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.